அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே ஜூன் 16 டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:20 மேல ஆகுது. மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு நல்லா ரைஸ் ஆகி மேலே ட்ரேடிங் வந்து போகுது. ஒரு 15 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. மார்க்கெட் ஆனால் இன்னும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல. ஸோ மார்க்கெட் அகைன் என்ட்ரி பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகலாம் மார்க்கெட்டுக்குள்ளே, இல்லை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் கால் தான் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட் கலர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ பை கால்னா க்ரீன் கலர், செல் கால்னா ரெட் கலர்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, அதனால தான் உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது வந்து அகைன் என்ட்ரி பாயிண்ட் வருதா, இல்லை ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா, இல்லை என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம கிடைச்ச பை கால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 12:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 9100 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, மார்க்கெட் எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன், அந்த டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வந்ததில் பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு இப்போ செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செலக்ட் 9060 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆகையில் உங்களுக்கு இந்த சார்ட்டில் இப்படி தான் வந்திருக்கும். அப்படியே கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9060, அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். இதில் ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் ஃபர்ஸ்ட் டார்கெட் 9037 இருக்கு, 23 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த 23 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா, ஸோ அது பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே மேலே போயிட்டு ஸ்டாப்லாஸ் டச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 கேண்டில்ஸ் மட்டும் பாருங்கள், டக்குன்னு ஒரு கேப் டவுன். அந்த கேப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அப்படியே இறங்கி ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், அதனால தான் உங்களுக்கு நிறைய கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. பட் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பார்க்குறனால பார்க்கலாம், அதுலேயும் நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஆக்சுவலி நேரம் ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க தான், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ட்ரேடிங்கில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நமக்கு செல் கால் கிடைச்சது இந்த ரேஞ்ச் தான், 12:45. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு அப்படியே அந்த செல்லிங் ரேஞ்ச், அதுக்கு மேலே ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன், அந்த டவுனில் தான் இப்போ நமக்கு 1:00 அப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம், என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை இதில் வர ட்ரெண்டை வச்சு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனால பண்ணிக்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.